இவ்வேளையில நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக ஒரு தேவ வாசிப்போட நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்பதற்காக சிஸ்டர் ஸ்டெஃபனியை அழைக்கிறேன். அனைவருக்கும் சோஸ்திரம். வேத வாசிப்பாக சங்கீதம் 121 வசனங்கள் 3-4. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அமீன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப ஜபமாக ஏற்படுத்ததுக்காக நம்மளுக்கு வந்து பிரதர் ஜெஃப்ரியை அழைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. கண்கள் முடிந்தால் ஜபிக்கலாம். எங்கள் அன்பான பரம தேவனே, அருமை ராட்சிகரே, ஐயா, இந்த காலை நேரத்துல நாங்க உங்க பாதங்களை வந்து சேர்ந்திருக்கோம் சுவாமி. இந்த நாள் முழுதும் எங்களை நீங்க பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்துக்காக நன்றி செலுத்துறேன் சுவாமி. எங்க நாட்கள் முழுதும் நீங்க எங்களை பத்திரமாக நீங்க வழி நடத்துறீங்க. அதுக்காக குர்ஆன் கூட நன்றிகள் செலுத்துறேன் ஐயா. ஐயா, எங்க மத்தியில நாங்க ஏதாவது தவறுகள் பாவங்கள் தெரிஞ்சு தெரியாம செஞ்சிருந்தா ஐயா நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. உங்களோட தூய ரத்தத்தினால எங்களை கழுவி நீங்க எங்களை சுற்றிக்கறீங்க சுவாமி. ஐயா, இந்த நேரத்துல உங்க பாதாண்ட வந்து சேர்ந்திருக்கோம் சுவாமி. ஏன் இந்த தேசத்துக்காக, இந்த உலகத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா, இந்த கொடிய நோயானது, இந்த COVID-19, இந்த கொடிய நோயானது நிறைய பாதிப்புகள் கொண்டு வந்திருக்கு சுவாமி. ஐயா, இந்த நோயை நீங்க சீக்கிரம் அகற்றி போடுங்க சுவாமி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க விரைவில் நீங்க விடுதலை தரணும் ஐயா. ஐயா, விசேஷமாக இந்த நேரத்துல இந்தியா தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா, அங்க நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஐயா. அந்த அந்த சஃபரிங், அந்த அந்த மன கஷ்டங்கள், அந்த வேதனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்து போட்டு மன சமாதானத்தை தாங்க சுவாமி, சந்தோஷத்தை தாங்க ஐயா. ஐயா, ஒவ்வொரு குடும்பங்களும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு, என் தாயாருக்கு, என் தகப்பனாருக்கு ஏதாவது ஆயிருமான்ட்டு ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க சுவாமி. ஐயா, அந்த பயத்தை நீங்க எடுத்து போடுங்க. எங்களுக்கு நீங்க தைரியத்தை தாங்க சுவாமி. ஐயா, இங்க பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பெறாதுட்டு ஆசீர்வதிங்க. இங்க நீங்க உங்களோட ஆசீர்வதித்தனால நாங்க எல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கிறோம் சுவாமி. நீங்க இன்னும் மேல்மேலாக ஆசீர்வதித்து உங்களோட உங்களோட வார்த்தைகள், உங்களோட சமாதானத்தை, உங்களோட அன்பை நாங்க வெளியே தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க துணையாக இருங்க. இன்னும் நான் கேட்டு கேட்க மறந்த சகல காரியத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் பரம தேவனே, ஆமீன். நன்றி பிரதர் ஜெஃப்ரி. இந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து ஆரம்ப பாடலாக பாடுறதுக்காக சிஸ்டர் டெபிரியா மற்றும் சிஸ்டர் ஜெசிந்தா மற்றும் சிஸ்டர் அமிதாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தாய் வாழ்த்துக்கள். யெகோவாயிரே நிரந்தேவனாம் இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை, இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. யெகோவாருவாய்
தேவனாம் யெகோவாருவாய் நீர் என் தேவனாம் என் தேவைகள் நீர் அறிவே என் தேவைகள் நீர் அறிவே கோவிட் காலத்துல வந்து நம்ம ரொம்ப உடைந்து போயிருப்போம். சோ அதுக்காக ஒரு ஆண்டவரை துதிச்சு ஒரு பாடல். உடைந்த பாத்திரம் தான் எதுக்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் தான் எதுவும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் தான் எதுக்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் தான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீ, என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீ. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டீ. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டீ. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும்.
உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் அமீன். கடலோ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி. தேவன் சங்கீதம் சாரி ஜெனசிஸ் 15:1 என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் நோக்கி நான் உன்னோட கேடகமா இருக்கிறேன்னு சொன்ன தேவன். சோ அந்த ப்ராமிஸ நம்ம வந்து கண்டினியூவா நம்ம ஹோல்ட் ஆன் அதை புடிச்சுக்குவோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல், யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. அமீன். நன்றி சிஸ்டர்ஸ், அருமையான பாடல்களை படிச்சதுக்காக. தொடர்ந்து நம்ம மத்தியில ஒரு சாட்சியை ஷேர் பண்றதுக்காக சிஸ்டர் சிந்தியா கலாவையும் மற்றும் சிஸ்டர் டெனிஷாவையும் அழைக்கிறேன். கர்த்த நாமத்துக்கு சோஸ்திரம். இந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி. இந்த பேண்டமிக் காலத்தில் வந்து கடவுள் வந்து விசேஷமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. ஸோ அந்த சாட்சியை தான் நான் வந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன். போன வருடம் இந்த காலகட்டத்தில் பேண்டமிக் ஆரம்பித்த டைமில் வந்து ஸோ பிள்ளைங்களை முக்கியத்துவமாக வச்சு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் மக வந்து ஆக்சிடென்ட் ஆகி கை உடைந்த பிறகு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காக நான் வந்து இன்னொரு இடத்துக்கு நான் போற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு.
இன்னும் ரெண்டு பிள்ளைங்களை வந்து வீட்டுல விட்டுட்டு போற ஒரு சூழ்நிலை. சோ ஒரு கடினமான காலத்துல வந்து யாரு நம்மளுக்கு உதவுவா? வீட்டுல பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும், என் மகளையும் ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தப்ப நிறைய ஜபம் செஞ்சேன். கடவுள் வந்து விசேஷமாக அந்த நேரத்துல சுற்றில இருக்கிற அனைவரும் வந்து எனக்கு உதவி செய்யறதுக்கு வந்து அவர் வந்து வாய்க்கு பண்ணாரு. நம்மளோட கடவுள் அன்பானவரா இருக்கிறபடியால நம்மளோட தேவைகளை வந்து என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னா நம்ம அவரு நாடி போனாதான் இது நம்மளுக்கு நடக்குது. அந்த டைம்ல வந்து நான் என் மகளை கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட்க்கு போன இடத்துலயும் வந்து விசேஷமாக நம்ம சபை மக்களுங்க வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. மற்றும் என் பிள்ளைங்க ரெண்டு பேர் தனியாக வீட்டுல இருந்த போகோத அவங்களுக்கும் வந்து விசேஷமாக வந்து ஆண்டவர் மக்களை ஆயத்த பண்ணி அவங்களையும் பாத்துக்கிறதுக்கு இந்த இரண்டு இடத்துலயுமே அவர் வந்து எனக்கு வந்து நிறைய உதவிகளை செஞ்சாரு. சோ கடவுளை நம்ம நாடி போனா நிச்சயமாக அவர் நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளோட தேவைகளை சந்திக்கிறவரா இருக்காரு. இதுதான் என்னுடைய சாட்சி. ஆமென். எல்லாருக்கும் சோஸ்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி சொல்றேன். நம்ம எல்லாருமே 2019ல இருந்து இந்த கோவிட் கேசஸ் எல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம எங்கெங்கயும் கேள்விப்பட்டது இப்ப கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப வந்து இன்னும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட பக்கத்து கிளாஸ்ல வந்து இப்ப 7 பேர் வந்து குவாரண்டைன்ல இருக்காங்க. அதுல 2 பேருக்கு வந்து கோவிட் சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னோட டீச்சர்ஸ் கூட 2-3 பேருக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே ஆகல. போன வாரம் வந்து எங்க ஸ்கூல்ல சானிடைஸ் பண்ணணும் சொல்லி 2 நாள் சாத்தி இருந்தாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் புதுசா எதுவும் ஒரு கேஸ் வராதனால எங்க ஸ்கூல் திரும்பி திறந்துருக்காங்க. இது வரைக்கும் எங்க எல்லாத்தையுமே ஏசுப்பா ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு. என்னோட கிளாஸ்லயா இல்ல மற்ற டீச்சர்ஸ்க்கும் இன்னும் புதுசாக எந்த ஒரு கேசஸும் வரல. தெரியாது நம்மளுக்கும் மேபி இதுக்கப்புறம் கோவிட் வரலாம், இல்லை எனிதிங் வில் ஹேப்பன். பட் நான் நம்புகிறேன் ஏசப்பா இன்னும் வரைக்கும் நம்ம கூட தான் இருக்காரு. நீங்களும் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னையும் என்னோட கிளாஸ்மேட்ஸையும் நல்லா பார்த்துக்கிட்ட ஜீசஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் திருப்பியும் நேன்சி அக்கா கிட்ட கொடுத்துறேன். நன்றி சிஸ்டர்ஸ், அருமையான சாட்சியை பகிர்ந்ததுக்காக. தொடர்ந்து நம்ம மத்தியில வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கு. அந்த ஸ்பெஷல் சாங் பாடுறதுக்காக சிஸ்டர் ஜெசிந்தாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் சோஸ்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பாட்டு தலைப்பு ஆதாரம் நீர்தானையா என்ற தலைப்போடு நான் இந்த பாடலை ஏறெடுக்கிறேன். ஆதாரம் நீர்தானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா, என்
சிஸ்டர் ஜசிந்தா, ஒரு அருமையான ஸ்பெஷல் சாங் நம்மளுக்காக பாடினதுக்காக. நம்ம மத்தியில வந்து இன்னொரு சாட்சி இருக்கு, அதை நம்ம ஷேர் பண்றதுக்காக சிஸ்டர் ஜெனிவை அழைக்கிறேன். Thank you, Sister Nancy. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நாம இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் வழி நடத்தி வருகிறார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேலையிலே என்னுடைய வேலை அனுபவங்களிலே நடக்கிற சாட்சிகளை நான் உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். என்னுடைய வேலை வந்து ஒரு மெடிக்கல் லைன் சேர்ந்தது. நான் ஒரு தாதியாய் பணிபுரிகிறேன். என்ன வேலை எடுக்கிற நடக்கிற ஒரு சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். என்ன சொன்னாக்கா, இந்த கோவிட்ல மலேசியால ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஜனவரி லாஸ்ட் இயர் வந்து டிடெக்ட் பண்ணாங்க. 24 ஜனவரி ஒரு சைனீஸ்க்கு டிடெக்ட் பண்ணாங்க. அந்த சைனீஸ் யாருன்னு சொன்னா, என் வீட்ல இருந்து 10 நிமிஷம், என்னோட ஒர்க்கிங் பிளேஸ்ல இருந்து 10 நிமிஷம் அஜர்ஸ் எங்களோட நெக்ஸ்ட் டோர்ல தான் இருந்தாங்க. அப்ப அந்த விஷயத்த கேள்விப்படும் போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம வந்து கேள்விப்படுறோம், ரொம்ப பயமா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம அதுக்கப்புறம் வந்து எங்களோட டாக்டர்ஸை பார்க்க வரவங்களுக்கு, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வரவங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை கேள்விப்படுறதுனால, நம்ம அந்த காலத்துல பைபிள்ல பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த குஷ்டரோகிகளை பார்க்கும் போது எல்லாரும் போய் அவங்களை விட்டு தவிர்த்து ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்களாம். ஏன்னா அது வந்து அந்த வாதை வந்து பரவும் அப்படின்னு சொல்ல, அது மாதிரி அந்த பயம் வந்து இருந்துச்சு, எல்லாருக்குமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மார்ச்ல வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னாக்கா, கேஸ்கள் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனிச்சு. எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது ஃபீவர், ஃப்ளூ, காஃப்னு வரவங்களை பார்த்தப்பறம் நம்ம என்ன செய்வோம், அவங்கள ஐசோலேட் பண்ணி அவங்கள தனியா செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம்னா, ஃபுல் பிபி, ஃபுல் பிபின்னு சொன்னா நம்மளோட எப்படி சொல்றது, நம்ம தேகத்துல ஒரு பார்ட் கூட தெரியாது, ஃபுல்லா ஃபேஸ் மாஸ்க், மாஸ்க், அப்புறம் கூகுள் போட்டுட்டு பாடி ஃபுல்லா நம்ம கவுன் போட்டு கவர் பண்ணி கிளவ்ஸ் அப்படி போட்டு ஒரு ஷூ வரைக்கும் ஃபுல்லா நம்மளோட எந்த பாகமும் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஒரு நோயாளிகளையும் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இப்ப வரைக்கும் நம்ம அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கேஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சு போய்கிட்டே இருந்துருச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தவங்க சொன்னாக்கா நம்மளும் என்ன செய்ய வேண்டியதாயிருச்சு, நம்மளோட ஒர்க்கிங் பிளேஸ்ல நம்ம வந்து டெஸ்ட் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதாவது ஆர்டிகே பிசிஆர் சொல்லுவாங்க, இந்த கோவிட்டோட நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து கிளினிக்ல இன் ஹவுஸ்லயும் செஞ்சு, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பிளேஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில நிறைய ஆட்கள் ஒரே நல்ல 100+ பீப்புளுக்கு போய் நம்ம செய்ய வேண்டியதா போயிடுச்சு. ரொம்ப எக்ஸ்போஷர் ஆக ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாம டெஸ்ட் பண்ணும் போது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றத காட்டில வந்து அனுதினமும் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் கேஸ் டிடெக்ட் பண்றோம். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் கேஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்றோம், நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வித்தியாசமான காரியங்களை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியா கடந்து வரும்போது நான் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, ஒரு தடவை ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த கர்ப்பவலி ரொம்ப வந்துருச்சு. அதிகமான கர்ப்பவலி வந்து அவங்க பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அவங்க பிரசவத்துக்கு போகும்போது என்னாச்சுன்னு சொன்னாக்கா, அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க அட்மிஷன் கொடுக்கல. ஏன்னு சொன்னாக்கா, நீங்க போய் கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நெகட்டிவா இருந்தாதான் அட்மிஷன் கொடுப்போம் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, கர்ப்ப வேதனையோட அவங்களுக்கு அந்த டெலிவரி பெயின் வந்துருச்சு. அப்ப எங்களுக்கு எங்க இடத்துக்கு வந்தாங்க. எங்க இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கோவிட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருந்துச்சு. எங்களோட ஒர்க்கிங் பிளேஸ் ரொம்ப பிஸி, கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்க இந்த வலியோடு கொஞ்ச நேரம் காத்திருந்து அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணி அப்ப அந்த ரிப்போர்ட் நம்ம உடனே கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த ஆர்டிகே சொல்றது ஃபாஸ்ட் ரெபிட் டெஸ்ட் வந்து அட்லீஸ்ட் நாங்க ஒரு அரை மணி நேரமாவது வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அவங்க எப்படியா காத்திருந்து அவங்களை சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு அந்த டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள நாங்க அனுப்பி வச்சோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, நாங்க டெஸ்ட் கொடுத்து அவங்க போற வழியிலே அவங்களுக்கு காடியிலே பிரசவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி சொன்னாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா இந்த பிரசவ வலின்றது ஒவ்வொரு பெண்கள் குழந்தை பிறந்த பெண்கள் நிச்சயமா அனுபவிச்சிருப்போம். நம்ம நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பெட்ல இருந்து அப்படி படுத்திருக்கும் போது அந்த வலியை நம்மளால தாங்க முடியாது. ஆனா இந்த கோவிட் இந்த கொள்ளை நோயில அந்த பிரசவ வலியோட அந்த தாய்க்கு வந்து ஒரு அனுமதி கூட கிடைக்காம நீங்க போய் டெஸ்ட பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, அந்த டெஸ்ட பண்ணிட்டாங்க, ஆனா அவங்களால மருத்துவமனை போய் சேர முடியாம அவங்க அப்படியே அவங்க குழந்தை பிறந்துச்சு காடியிலே. அது கேட்கும் போது மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இப்படியும் ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சொன்னாக்கா ஏத்துக்க மாட்டாங்க, ரொம்ப உங்க மனசு வேதனைப்பட்டு அழுவாங்க, அப்புறம் ரொம்ப ட்ரெஸ் ஆவாங்க. ஒரு சிலர் எங்ககிட்ட சண்டை எல்லாம் போடுவாங்க, நீங்க எப்படி எனக்கு பாசிட்டிவ் சொல்லலாம், ஆனா எங்கேயுமே போல, எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லை, அப்படியே அவங்க அப்படி ஆகுறானா. அவங்களால அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோயா இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி வேலை இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நாங்க வந்து பாத்துக்கிட்டு வரோம். இப்ப அவங்க நாங்க வந்து வெக்சின் போட்டுட்டோம், ரெண்டு டோஸ் போட்டுட்டோம். அதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெக்சின் போடாத முன்னுக்கு 2 weeks ஒன்ஸ் வந்து நாங்களும் ஸ்வாப் பண்ணணும். ஏன்னா டெய்லி நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் சொல்லிட்டு, நாங்க சரியா இருக்குமா, எங்களுக்கு எது நோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 weeks ஒன்ஸ் வந்து நாங்க ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால ஓட்ட கூட பெருசாச்சு நோஸ்ல, இப்படியா கடந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க டோஸ் எடுத்து, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டோஸ் எங்களுக்கு ஒண்ணு செய்யல. செகண்ட் டோஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைட் எஃபெக்ட் வந்து பாடி கொஞ்சம் வீக் ஆனிச்சு. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்திக்கிட்டு வராரு. என்னுடைய குடும்ப வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் நைட் வேலை முடிச்சு வரும் போது மம்மின்னு சொல்லி வந்து எப்பயுமே ஹாக் பண்ணுவாங்க, அம்மா அம்மா சொல்லுவாங்க. இப்ப என்னாச்சுன்னா, நான் வரது உங்களுக்கு அந்த குழந்தைங்க ஓடி இருந்தாங்களா, நான் கோமாயிட்டு நான் திட்டுவேன், பிளீஸ் டோன்ட் கம் டு மீ, டோன்ட் க்ளோஸ் டு மீ, டோன்ட் ஹாக் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு பயம், நம்ம டெய்லி நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம், நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்றோம். அப்ப வீட்டுல குழந்தைகள் ஹாக் பண்றது கூட நம்மளுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு நம்மளோட அந்த வைரஸ் எஃபெக்ட் பண்ணிருமோன்ற அந்த பயம் வந்து நம்ம மனசுல வந்துருச்சு. இப்படியாவே காரியங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா கேஸ் குறைஞ்ச படையில, அது எல்லா கண்ட்ரில பார்த்தாலும் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. முக்கியமா இந்தியா தேசம் நம்மளுடைய தாய் தேசமா இருக்கிறது. அங்க பார்க்க ஒவ்வொரு நாளும் வீடியோஸ்ல யூடியூப்ல வீடியோஸ் பார்க்க முடியல, பார்க்கவே உண்மையிலே முடியல. நம்ம குடும்பத்தார் அவர்கள், நம்மளுடைய உறவினர்கள், அவருக்காக நாம் பாரமா ஜெபிப்போம், எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். இந்த காலகட்டத்துல நாம் எல்லாரையும் மன்னிப்போம், கர்த்தருடைய அன்புகள் நான் நிறைந்திருப்போம், தொடர்ந்து இந்த காரியங்களை ஜெபிப்போம். நம்மளோட தலைப்பு என்ன, தேவனிடத்தில் கூக்குரல் இடுவோம். நம்ம எல்லாரும் செஞ்ச ஆண்டவரத்தில் கூக்குரல் இடுவோம். கர்த்தர் நிச்சயமா இந்த காரியிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
நல்ல ஒரு சாட்சிய பகிர்ந்ததுக்காக எல்லா சிஸ்டருக்காக நன்றி சொல்றோம். இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் வந்து நம்மளுடைய எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் வந்து அவ்வளவு அற்புதமா வந்து அவர் வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம டெய்லி லைஃப் வந்து தேங்க்யூ சொல்லணும். மற்றும் நம்மளுக்கு வந்து இவ்வேளையில வந்து மீண்டும் இன்னொரு பாடல் இருக்கின்றது, அந்த பாடல் படிக்கிறதுக்காக சிஸ்டர் விக்டோரியாவை நான் அழைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர் நான்சி. குழந்திருக்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த நேரத்துல வந்து ரொம்ப கடுமையான நேரத்தை வந்து நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகளாவிய நிலையில நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து மனசு கஷ்டத்துல இருப்பாங்க. நம்மளுக்கு இல்லாட்டினாலும் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நம்ம நேபரா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு ரொம்ப மனசு உடைஞ்சி ரொம்ப கவலையில இருப்பாங்க. நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஆறுதலா இருந்து நம்ம கடவுளை பத்தி அவங்களுக்கு சொல்ற நேரம் இது. என்னதான் நம்மளுக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் இயேசப்பா வந்து நம்மள ஒரு நாளும் கைவிடாத தேவனா இருக்கிறாரு. எந்த நேரத்துல நம்ம போய் அவர் அவருடைய சமூகத்துல நின்னாலும் அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இதையொட்டி நான் ஒரு பாடல் பாடுறேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீரே எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே, நீரே எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின் தொடர்வே. உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின் தொடர்வே. நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீரே எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே, நீரே எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லையே, உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன், ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன், அன்புக்காக ஏங்கியே தவித்தேனையா, அன்புக்காக ஏங்கியே தவித்தேனையா. உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின் தொடர்வே. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீரேனுக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே, நீரேனுக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் தொடர்வேன். உம்மோடு வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்
ஆமீன். நன்றி சிஸ்டர் விக்டோரியா அருமையான பாட்டு படிச்சதுக்காக. இவ்வேளையில நம்மளுக்கு வந்து ஒரு தேவை செய்தி இருக்கு. அந்த தேவை செய்தி வந்து எஸ்ஓபி என்ற தலைப்பின் கீழே வந்து நம்மளுக்காக ஷேர் பண்ண பாஸ்டர் சார்ல்ஸ் இருக்கிறாரு. பாஸ்டர் சார்ல்ஸ் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். அட் த சேம் டைம் வந்து அவர் வந்து இப்ப நம்ம என்னச்சும் ஒரு ப்ரோக்ராம் இவெண்ட் என்னச்சும் செய்யறோம்னா ஹெல்ப்னு கேட்டு அவர் வந்து வில்லிங்கா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற பாஸ்டரா இருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா அவருக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பாஸ்டரா இருக்காரு. ஓகே, நம்ம வந்து தேவை செய்தி போவாதுமேனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஜபம் இருக்குன்றது. அந்த ஜபத்தை ஏற்படுத்துறதுக்காக சிஸ்டர் ஸ்டெல்லாவை நான் அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே இது பாதப்படியிலே வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி காத்து வந்த எங்கள் எபினேசரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய ஆய நாட்கள்ல இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து இன்னொரு புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து போஷித்து வழிநடத்தின கிருபைக்கும் அன்புக்கும் நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம் ஐயா. எல்லா துதி மகிமை கணத்தை உமக்கு செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ராஜா. இந்த வேலையிலே போதகருக்காக ஜெபிக்கிறோம். அவர் எடுத்து வரும் செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மகனை நீர் சிலுவையின் நிழலில் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் தயவாய் கேட்கிறோம். அவர் பேசக்கூடிய வார்த்தை தன்னுடைய சொந்த வார்த்தையாக இல்லாமல் உம்முடைய ஞான வார்த்தையாக இருக்கவும், அதை நாங்கள் கேட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் அதை அபியாசிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய உள்ளங்களையும் திறந்திருளும்படியாய் நாங்கள் கெஞ்சுமன்றாடுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாள் நாள் முன்னுக்கு புதன்கிழமை அம்மாவை கூட்டிக்கிட்டு கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடிக்கிட்டு இருக்கேன். 40% of oxygen கார்ல வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் கேட்டு கிட்ட போய் பிறகு ஸ்டாப், உள்ளுக்கு போக முடியாதுன்றாங்க. இங்க ஃபுல்லா ஆயிடுச்சு, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் போங்க சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி விட்டாங்க. செக்யூரிட்டி எடுத்து திருப்பி கார்டு எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போக பாக்குறேன், அங்க போனாக்கா அங்கேயே முடியாது சொல்லிட்டு செக்யூரிட்டி பிளாக் பண்றாங்க. இங்க ஆக்சிஜன் இல்ல, நீங்க வர முடியாது, போங்க வேற இடத்த சொல்லிட்டு அந்த ராத்திரி புதன் ராத்திரி ஃபுல்லா டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கம் பக்கம் போயிட்டு எங்கேயும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. அந்த மாதிரி தேடி போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்காம மறுநாள் காலையில விடிக்க காலை அதிகாலையில வியாழக்கிழமை 40% இருந்த ஆக்சிஜன் குறைஞ்சி 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 அந்த தாயார் இறந்துட்டாங்க. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்தாவி எங்களோட பேசும். சார்ஸ் கண்ணுக்கு தெரியாம இயேசு மட்டுமே தெரிய, நான் இயேசு பின்னால இருந்து நான் உமக்கு உம்முடைய உம நாமத்தை மகிமைப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் பெயரால் கேட்கிறேன், ஆமீன். ராகேஷ் குமார் 36 வயசு, அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு டெல்லி சிட்டியில 4 நாள் முன்னுக்கு அவர் ஒண்ணுமே செய்ய முடியல. ஹாஸ்பிட்டல போயிட்டு கொரோனா தான் இறந்தாங்க சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்பாக ஆக்சிஜன் இல்லாதனால இறந்தாங்க தாயா. அது மட்டும் இல்ல, அங்க நிறைய இந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடக்கம் பண்றது கூட வெறுவு கட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு கிட்டக்கிட்ட ஒரு 15 நிமிஷம் நான் பேச போறேன். ஒவ்வொரு நாலு நிமிஷத்துக்கும் ஒரு மரணம் விழுந்துகிட்டு இருக்கு டெல்லியில மட்டும். எவ்ரி 4 மினிட்ஸ் 1 death because of corona. என் கணக்கு பிரகாரம் பார்த்தாக்கா ஒரு 4 பேர் இறக்க போறாங்க இப்ப நான் பேசி முடிக்கும் போது. We are in a serious situation. Jabam lomba thayapaduthu. Without prayer, nothing is possible. Oru sambhavam seri, aladhu oru vipathu, oru kudumbathilum, oru thanippatta nabar nadandhuchinaaka, rendu vishayam nadakkadhu vaippu irukku. Ana adhu onnu dhaan nadakkum, ana rendu vishayam nadakkadhu vaippu irukku. ஒரு குடும்பத்திலயும் சரி, ஒரு தனிப்பட்ட நபர்ல அவங்களுக்கு ஒரு விபத்து வந்தாலும் சரி, அல்லது அந்த குடும்பத்துல ஒரு மரணம் வந்தாலும் சரி, எதனா ஒண்ணு நடக்கும். அந்த நபர் ஒன்னு இயேசுகிட்ட கிட்ட போவாங்க. They will have a very close walk with Jesus when someone miss in their family or incident struck in the family. ரெண்டாவது, எதனா சம்பவம் நடந்துச்சாக்கா மரணம் அந்த குடும்பத்து வந்தாக்கா அந்த நபர் இயேசு விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க.
எதுனா ஒன்று நடக்கும். இப்ப ஒரு வருஷமா ஆயிடுச்சு இந்த பேண்டமிக், இருந்த போதும் இன்னைக்கு நம்ம உடனே இந்த ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் 24 hours ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரானாக்கா there's some urgency there. அப்படின்னாக்கா கொரோனா ரொம்ப சாஃப்டா போல கூலா இல்ல, சம்திங் இஸ் வெரி சீரியஸ் ஹேப்பனிங். அப்படி இருக்கும் போது நம்ம எந்த முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு? நம்ம குடும்பத்துக்கு சார்ந்த இல்லாம இருக்கலாம் இப்போதைக்கு, ஆனா இப்ப நம்ம ஜப செய்யறதே மத்தவங்களுக்காக தானே. அப்படி இருக்கும் போது நம்ம எவ்வளவு க்ளோஸா போக வேண்டியது இருக்கு கடவுள்கிட்ட, அது நம்ம தூரமா போக போனோமா இந்த காலகட்டத்துல? நெவர். இந்த கட்டத்துல நம்ம எடுக்கிற ஒரே முடிவு என்னன்னாக்கா we need to get closer as much to Jesus. இயேசுவ சார்ந்து போக வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரே சொல்யூஷன் எஸ்ஓபி. நான் சொல்ற எஸ்ஓபி சோசியல் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ல நான் சொல்ற எஸ்ஓபி சேவியர் அவர் ப்ரொடெக்டர் மேய்ப்பர் நம்மளை பாதுகாக்கிறவர் இதான் நம்மளோட தேவன் காக்கிறவர். சங்கீதம் 18 2 வசனம் கவனமா கேளுங்க. சங்கீதம் 18:2 கர்த்தர் என் அடைக்கலமும் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஆமென். What a powerful verse. எவ்வளவு இருக்கு நம்மளோட தேவன் இயேசு மலையா இருக்காரு, பாறையா இருக்காரு, கற்பாறையா இருக்காரு, நம்மளுக்கு பலமா இருக்காரு. This is the Jesus that we are having today. என்ன நடந்தாலும் சரி, இந்த நேரத்துல நம்ம பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல, பட் இந்த நேரத்துல நம்ம இயேசு கிட்ட நெருங்கி போறதுக்கு மட்டும் தான் நம்ம பிளான் பண்ணும், தவிர வேற ஒன்னும் இல்லை. 3 points நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது விருப்பப்படுறேன். நம்பர் 1, இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அந்த எஸ்ஓபியில பெரும்பாலும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிர்வாகம் வந்து நம்மளுக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம கை கொள்ள, பேசிக் ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் கை கொள்ள சொல்லியிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் என்னது? சோசியல் டிஸ்டன்சிங், 1-3 meters. சில கண்ட்ரில 1 meter, சில கண்ட்ரி 2 meter, சில நாட்டுல வந்து 3 meter கூட சொல்றாங்க. சோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1-3 meters சோசியல் டிஸ்டன்சிங் பண்ண சொல்றாங்க. பட் நான் சொல்ற எஸ்ஓபியில வி நீட் டு ஹேவ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் 0 meters. Spiritual distancing, 0 meter. In the pandemic காலத்துல இந்த நேரத்துல ஒவ்வொரு விசுவாசி இப்ப இருக்கிற குரூப்ல இருக்கிற ஒரு 80 பேர் இருக்கீங்க, இதுல இருக்கிறவங்க எல்லாமே விசுவாசி தான். நீங்க பயப்படுற ஆள் இல்ல எனக்கு தெரியும். You are very faithful and very strong and very powerful members who are listening to us. Social distance is 0 இருக்கணும். ஆனா நான் இப்ப ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்னாக்கா, this never stops here. You have a homework to do. All of us, I have a homework to do. I will tell you end of the message. Social distancing 0. ஒரு கேப் கொடுக்கூடாது இந்த காலகட்டத்தில். அந்த அந்த சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றதுக்கு, 0 meter மெயின்டைன் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சார்ந்து இருக்க வேண்டியது. There's no power in us. We can't do it. That is the Bible. இதுக்கு முன்னுக்கு நம்ம எவ்வளவு பைபிள் படிச்சோம், எவ்வளவு டைம் பைபிள்ல ஸ்பெண்ட் பண்ணா சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் தனிப்பட்ட வாழ்க்கையில. அப்படி இருக்கும் போது இங்க அதிகமா கேஸ் போயிட்டுனாக்கா, விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டுனா, நம்ம ஒண்ணு எவ்வளவு பைபிள் படிக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு க்ளோஸ் ஆக வேண்டியது இருக்கு, நம்ம சிந்திச்சு பார்ப்போம். பைபிள் விட்டு நம்ம எங்கேயோ போக முடியாது. நான் அதிகமான டைம் நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்கு பைபிள் படிக்கிறதுல, வேத படிக்கல. இதுதான் நம்மள அந்த 0 meters கொண்டு போக போகுது நம்மள இந்த காலகட்டத்துல. அதர்வைஸ் we will be without our knowledge. நம்ம அப்படியே தலையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு கொரோனா வரலாம இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் அடிப்படையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அப்படியே தள்ளிட்டு போற சூழ்நிலை வரது வாய்ப்பு இருக்கு. முதல் கூட ஏர்லி மார்னிங்ல கூட மலேசிய டைம் ஏர்லி மார்னிங் கூட ஃபிலிக்ஸ் ராட்சி வந்து ஃபியர் பத்தி பேசினாரு, அழகா பேசினாரு. ஃபியர், அந்த ஃபியர், இந்த ஃபியர், எல்லா ஃபியர் வரும், அந்த ஃபியர் வந்து நம்மள பின்னால கொண்டு போயிடும். We never give that fear in us. Number 2, இந்த எஸ்ஓபியில பார்த்தோம்னாக்கா உலகர் இதுல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற எஸ்ஓபி ஹேண்ட் வாஷிங் வித் சோப் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் எஸ்ஓபி நான் கூட சொல்ல போறேன்னாக்கா, நம்பர் 2, செல்ஃப் வாஷிங். நான் அன்னாரம் பாவம் செஞ்சிட்டு இருக்கேன், அது தெரியுமா எனக்கு, அறிஞ்சும் அறியாம நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பாவம் விட்டு வைக்காது நம்மள. அதனால அன்னாரம் என்ன பண்ண வேண்டியது இருக்குனாக்கா, ஐ நீட் டு கோ ஆன் மை நீஸ். We have to go on my knees. Na annaru pogona or naal uttu illa weekends illa alle sabbath ku mattum illa alle whenever I want. No,
every day I have to go on my knees muttikal potti yesu rathathnale andavari ena kaluvunga enoda paavam undu ungal rathathnal matta da kaluv mudi solli and the promise claim panni claim the promise and let's ask for the holy spirit to fill us paristhavi nama mele nerambi andha vaalki tha nama adaada seivandidirki indha nerathile not only for today or this 24 hours no every 24 hours நம்ம வாழ்க்கை வந்து இது எப்படி போக முடியும்னாக்கா ஜெபம் மூலமா தான் முட்டிக்கால் போடுறது ஃபர்ஸ்ட் ஜீரோ மீட்டர் சோஷியல் டிஸ்டன்சிங் தட்ஸ் இஸ் த்ரூ த பைபிள் ரெண்டாவது செல்ஃப் வாஷிங் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஃபீலிங் த ஹோலி ஸ்பிரிட் இயேசு ரத்தத்தினால கழுவி அது நம்ம முட்டிக்கால் போட்டு ஜெபத்துல மட்டும்தான் இதை நம்ம அது கிளைம் பண்ண முடியும் ஜெபத்துல நிறைய தரிச்சிருக்கணும் கொஞ்சம் எட்டி பாருங்க நம்ம பிள்ளைங்க எவ்வளவு ஜெபம் செய்யறாங்க எட்டி பாருங்க நம்ம மனைவிக்கு எத்தனை எவ்வளவு Unmask yourself. Unmask yourself. This is the time you have to unmask. நம்ம நிறைய பேர் கொஞ்சம் இந்த ஒரு வருஷமா என்ன பண்றோம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நம்மளுக்கு ஊழிய செய்யறதுக்கு வெளியே போறதுக்கு கடவுளை பத்தி பேசுறதுக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு ஃபெலோஷிப் பண்றதுக்கு ப்ரே மீட்டிங் போறதுக்கு ஹவுஸ் விசிட்டேஜ் போறதுக்கு நிறைய கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு இந்த ஒரு வருஷத்துல அண்ட் யூ ஆல் ஆஃப் அஸ் கேம் இன்டு த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதாச்சு பட் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் அதனால ஆன்லைன்ல தானே சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால இஸ் காட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு இருக்க வேணாம் பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் We have to unmask and share Jesus with whomever you meet and you can talk through the social media. Phone edunga, kaiya phone thookinga, go online, go, especially, India la case adhigama poyidirukku, nariye per, you can name it the reason, probably because of ignorance, sollalam, ariyama irukanga, awareness illama irukku sollalam, maybe sila per stubborn ah irukanga, enna na neenga label panninga, but that's not important now, adha mukkiyame illa enakku, but one thing we need to keep on tapping on their shoulder please let's maintain these three SOPs world health organization kudukuradhu seri spiritual SOP kudukuradhukke phone thookinga namba ellarume namma thai natta uttu veliya da irukom appadi nama kunja yosh paarga when was the last time you made a call to your relative when was your last time you went and talked about this to your children epo nama kadasiya oru vaatti nama sonda karangala kunjam namba kanavar mani family mattum paakama adhu mattum illama நம்மள சிப்ளிங்ஸ் இருப்பாங்க வேற இடத்துல அவங்க எப்ப எத்தனை வாட்டி கால் பண்ணி கேட்டிருப்பீங்க ஏ பாத்துருக்கீங்க வெளியே போறீங்க கூட்டத்துல போவாதீங்க மாஸ்க் போறீங்களா எங்க ஃபேமிலியில பிரதர்ஸ் சிஸ்டர் கொஞ்சம் பாடா இருப்பாங்க அப்பப்ப கால் பண்ணுவா அண்ணன் அப்பப்ப கால் பண்ணுவார் எனக்கு எங்க போறீங்க ஏ எங்க போறீங்க அப்படி கேட்டுட்டு இருப்பாரு அந்த பக்கம் அக்கா கேட்பாங்க ஏ எங்கயா வரல பாத்து உலுக்கிற இங்க போறா இப்படிதான் We are keeping touch each other, reminding each other, encouraging each other among siblings. ஆனா அது மட்டும் அங்கேயே நிக்க கூடாது அடுத்து நம்ம சொந்தக்காரர் இருப்பாங்க நம்ம பெரியப்பா இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க சினிமா இருப்பாங்க அண்ணன் இருப்பாங்க கசன்ஸ் இருப்பாங்க எவ்வளவு இருப்பாங்க இவங்களும் நம்ம பிரதர்ஸ் இவங்களும் நம்ம தவிர்க்கலாம் நம்ம பெரிய லெவல இறங்கி போய் ஊழி செய்ய முடியாது அவங்கள காப்பாற்ற முடியாது அதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி அடிப்படையில இந்த மாதிரி அடிப்படையில ஒரு கால் சோசியல் மீடியா மூலமா நிறைய நம்மள தெரிஞ்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஏய் இங்க போதா இங்க கம் ஆன் மேக் தம் அவேர் ரிமைண்ட் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க பிளீஸ் கோஆபரேட் பண்ணு சொல்லி மூணு எஸ்ஓபிஸும் கை கொடுறதுக்கும் இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவல் பீஸும் கை கொடுறதுக்கு லெட்ஸ் அன்மாஸ் அவர் செல்ஃப் டோன்ட் ரிமைன் குவாயட் டோன்ட் வெயிட் ஃபார் பாஸ்டர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் டு கம் அண்ட் டு த ஷேரிங் எனி ஒன் எவ்ரி ஒன் நவ் வித் திஸ் பிளாட்ஃபார்ம் வித் சோஷியல் மீடியா கேன் ரீச் டு எவ்ரி ஒன் அதனால தயவுசெய்து நம்ம காலகட்டம் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் போயிட்டு இருக்கு இந்த நோயினால நம்ம தாக்கிட்டு இருக்கும் போது அந்த நோயினால் தாக்குறது சாத்தா நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள இழுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால லெட்ஸ் ரிமைண்ட் அவர் செல்ஃப் டு மெயின்டைன் த்ரீ இம்பார்ட்டன்ட் இது இந்த சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு சேவியர்ஸ் அவர் ப்ரொடெக்டர் அவர் கூட நம்ம சார்ந்து இருக்க வேண்டியது ஹேவ் டு மெயின்டைன் ஜீரோ மீட்டர் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் ரெண்டாவது செல்ஃப் வாஷிங் இயேசுவோட ரத்தத்தினால முட்டிக்கால் போட்டு ஜெபத்து மூலியமா நம்ம அவர் மண்டாட்டி அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருந்து வேத வாசிட்டே வாசிக்கிட்டு கடைசியாக மாஸ்கை போட்டு உட்கார்ந்துருக்காம ஸ்பிரிச்சுவலி இயேசுவ அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கும் அவங்களோட என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சார்பாக முடிஞ்ச கேஸை குறைக்க பார்க்கலாம் இட் மேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் இட் கம்ஸ்
கண்டிப்பாக இயேசுசாமி நம்ம முன்ன நேசிக்கனால பிகாஸ் அவர் சேவிஸ் ப்ரொடெக்டர் மலையா இருக்காரு பாறையா இருக்காரு கற்பாறையா இருக்காரு நம்மளுக்கு பலமா இருக்காரு அப்படிப்பட்ட தேவன் நம்ம வச்சிருக்கும் போது லெஸ் ஷேர் டு அதர்ஸ் அண்ட் லெஸ் ஈச் அதர் கேர் ஃபார் ஒன் அதர் அண்ட் பி ரெடி ஃபார் ஜீசஸ் கமிங் மே காட் பிளஸ் யூ ஆமென் அருமையான ஒரு தேவ சேவை கொடுத்ததுக்காக பாஸ்டர் சார்ல்ஸ்க்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இல்லாம பாஸ்டர் சார்ல்ஸோட ஊழியத்தை வந்து ஒன்னு மேலும் மேலும் ஆண்டு வந்து ஆசீர்வதிப்பாக ஓகே இந்த நிகழ்ச்சியை முடிவு பாடலாக நம்ம வந்து சிஸ்டர் வளர்மதி நாளிக்கிறேன் அனைவருக்கும் சொஸ்திரம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி என்னோட பாடல் தலைப்பு வந்து நன்றி சொல்ல ஓடி வந்தேன் இந்த பாடல் தலைப்பு நன்றி சொல்ல ஓடி வந்தேன் இயேசுவே உமக்குத்தான் நன்மை பல செய்தீரையா உம்மை நாள் தோறும் துதித்திடுவேன் ஆறுதல் நீதானையா என்னடைக்கலம் நீதானையா ஆறுதல் நீதானையா என்னடைக்கலம் நீதானையா நன்றி சொல்ல ஓடி வந்தே இயேசுவே உமக்குத்தான் நன்மை பல செய்தீரியார் உம்மை நாள் தோறும் துதித்திடுவேன் ஆறுதல் நீதானையா என்னடைக்கலம் நீதானையா ஆறுதல் நீதானையா என்னடைக்கலம் நீதானையா அளித்தீரையா சிறுமையான என்னையும் நீ குப்பையில் இருந்து தூக்கினீரே தகுதியெல்லாம் என்னை கூட உந்தாகம் தீர்க்க அளித்தீரையா சிறுமையான இருந்து தூக்கினீரே இறக்கம் என்பதற்கு இதுவரை எதுவும் இல்லை உன் இறக்கம் என்பதற்கு இதுவரை எதுவும் இல்லை நன்றி சொல்ல ஓடி வந்தேன் இயேசுவே உமக்குத்தான் நன்மை பல செய்தீரையா நாள் தோறும் துதித்திடுவேன் ஆறுதல் நீதானையா நடைக்கலம் நீதானையா ஆறுதல் நீதானையா நடைக்கலம் நீதானையா பெலவீனம் என்னும் மருந்தும் பெலனும் கையில் தந்தீரையா தடுமாறி நான் விழும் போது கிருபய கரத்தால் தாங்கி நீரே பெலவில்லாம் என்னும் மறிந்தும் பெலனும் கையில் தந்தீரையா தடுமாறி நான் விழும்போது கிருபய கரத்தால் தாங்கி நீரே பாதுகாப்பு இல்லை என்றால்
இன்றோ நான் அழிந்திருப்பேன், உன் பாதுகாப்பு இல்லை என்றால். இன்றோ நான் அழிந்திருப்பேன், நன்றி சொல்ல ஓடி வந்தேன். என் இயேசுவே உமக்குத்தான் நன்மை பல செய்தீரையா, உம்மை நாள்தோறும் துதித்திடுவேன். ஆறுதல் நீதானையா, அடைக்கலம் நீதானையா, ஆறுதல் நீதானையா, நடக்கல மீதானையா. நெருக்கத்தில் இருந்து உம்மை நோக்கி நான் உம்மளித்த சிவசாய்த்தீரேன். ஏழையந்தன் குரல் கேட்டு ஆறுதல் தந்து விடை வைத்தீரேன். நெருக்கத்தில் இருந்து உம்மை நோக்கி நானும் அழைத்த சிவசாய்த்தீரேன். குரல் கேட்டு ஆறுதல் தந்து விடை வைத்தீரேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்காக வாழ்வீனையா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்காக வாழ்வீனையா. நன்றி சொல்ல ஓடி வந்தேன் இயேசுவே உமக்குத்தான் நன்மை பல செய்தீரையா, உம்மை நாள்தோறும் துதித்திடுவேன். ஆறுதல் நீதானையா, நடைக்கலம் நீதானையா, ஆறுதல் நீதானையா, நடைக்கலம் நீதானையா. நன்றி சொல்ல ஓடி வந்தேன் என் இயேசுவே உமக்குத்தான். நன்றி சிஸ்டர் வளர்மதி, அருமையா ஒரு பாடல் பாடுறதுக்காக. ஏன்னா நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து ஆண்டவருக்கு வந்து எப்பவுமே நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட பிளஸ்ஸிங், அவரோட தயவு கிருபை இல்லாட்டினா நம்ம அந்த ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து வந்திருக்க முடியாது. இவ்வேளையில வந்து நமக்கு வந்து ஜப மன்றாட இருக்கிறது. அந்த ஜபத்தை மன்றாட ஏற்படுறது யாருன்னா அங்கிள் கேபி சென், அங்கிள் ஸ்டீவன் மற்றும் பாஸ்டர் எட்வின் ஜோசப்பை நான் அழைக்கிறேன். இந்த ஜெபத்தின் முக்கியத்துவம் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இந்த பேண்டமிக்காக ஜெபிக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக்னால பல தேசங்கள் நம்ம இண்டிவிஜுவலா வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். ஃபைனான்சியல் வைஸும் சரி, நம்மளோட ஜாப்பும் சரி, எல்லாத்துக்காகவும் சரி. ஸோ இந்த நேரத்தை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஜெபம் எடுக்கிறதுக்கு. சோஸ்திரம் உண்டாவதாக. நீர் வல்லமுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. இந்த காலை பொழுதிலே மீண்டுமாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கும் சுவாமி, உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக உம்முடைய செவிகள் கேட்பதாப்பா. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று உம்முடைய வேதத்திலே வாசித்தான்ப்பா. பா, இந்த பயங்கரமான கொடுமையான இந்த காலகட்டத்திலே நீர் எங்களுக்கு இந்த வியாதி வர பண்ணதற்காக மனவேதனை அடைகிறோம் சுவாமி. அநேகர் இன்றைக்கு இந்த நோயினால பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம், பசி, பட்டினி, மரணம் இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிற சுவாமி. உங்களோட ரத்தத்தினாலே அப்பா பாவங்களை சுத்திகரிக்க வேண்டும். நீ ஜீவனுள்ள தேவனா இருக்கிறதுனால எங்களை கண்ணோக்கி பாரும். நிச்சயமாக நீர் சீக்கிரம் உம்முடைய வருகைக்கு அதிக நெருங்க இருக்கிறபடினாலே அப்பா இந்த பயங்கரமான சூழ்நிலை வரும் என்று உம்முடைய வேதத்துல எழுதியிருக்கிறது சுவாமி.
ஆனாலும் நீர் உம்முடைய வேதத்தை சொல்லியிருக்கிறீங்க அப்பா, மனம் திரும்புங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வேதத்தையும் வேத காரியங்களை நீங்க எழுதி கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய மகத்துவத்தை எழுதி கொடுத்திருந்தாலும் நாங்கள் அதிக நேரம் செலவு செய்யாதபடிக்கு சுய இச்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. நீ ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடினாலே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு நிச்சயமாக கிருபை புரிவீர் என்று விசுவாசிக்கிறோம். அநேகர் இன்றைக்கு மறித்து கொண்டிருக்கிறாங்கப்பா, அவர்களை விடுதலையாக்க உம்மாலி ஆகும். நீர் இந்த பூமியில் இருக்கும்போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தீர். ஆண்டவரே, நீங்க சீக்கிரமா எடுத்து போட்டு விட்டு இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களுடைய வருகை மித்தமாக பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி ஏற்கிறேன் சுவாமி. நிறைய பேர் சோதனைக்குள் பட்டிருக்கிறாங்க, வேதனைக்குள்ள பட்டிருக்கிறாங்க. குடும்பங்களை வழிநடத்த முடியல, பிள்ளைகளை பராமரிக்க முடியல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இருக்கிறாங்கப்பா. ஒரு நிமிஷத்துக்கு இப்போது மரணம் அதிகரித்து கொண்டே இருக்கிற சுவாமி, ஆண்டவர் தாமே கிருபை புரிவீர் என்று விசுவாசிக்கிறோம். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் எல்லா உலகமெங்கிலும் எல்லா மக்களும் பரிதாபித்துக் கொண்டிருக்கிறான் சுவாமி. விசேஷமாக தமிழ்நாட்டில் இருக்கும் என்னோட அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், ஊழியக்காரர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் நீங்க அறிந்திருக்கீங்கப்பா, அவங்கள நீங்க தான் அப்பா காப்பாற்ற வேண்டும், வழி நடத்த வேண்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை மூடும் என்று விசுவாசிக்கிறோம். வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் தாழ்மடும் கெஞ்சி கேட்கிறோம் பரம தகப்பனை, ஆமீன். ஜெப செய்வோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைப்பேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனது விடுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் எங்களுக்காக உம்முடைய விலைமதிக்க முடியாத ஜீவனியை தந்து எங்களை நீர் மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் கேட்கின்ற காண்கின்ற தேவன் நீர். என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன். காரணம், உம்முடைய நாமும் அதிசயமானவர். இதோ இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நோயை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, மனுஷராகிய நாங்கள் எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. விசேஷமாய் இந்திய தேசத்தை உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அங்கு ஜனங்கள் படக்கூடிய வேதனையும் அவர்களுடைய கண்ணீரையும் நீர் காண்கிறீர் ஆண்டவரே. எதற்காக இவ்வளவு பாடுகள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அழிப்பது உம்முடைய மனமில்லை ஆண்டவரே. இரட்சிப்பதே உம்முடைய அன்பின் மனமாயிருக்கிறது. ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்தில் நீர் பெரிய விருந்தியை ஆயத்தப்படுத்து என்று சொல்லக்கூடிய தேவன். இவ்வளவு ஆத்மாக்கள், இவ்வளவு ஜனங்கள் மடிவதை நீர் விரும்புகிறதில்லை ஆண்டவரே. ஆனாலும் ரட்சிக்கப்படக்கூடிய அங்கு ஆத்துமாக்கள் இருக்கிறார் என்பதை நீர் உணர்த்துகிறீர். இந்த ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் மிகுந்த வாஞ்சியுள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீ வாழ்ந்து சுகமாயிருந்த காலத்தில் உன்னை நான் கூப்பிட்டேன், உனக்கு வர மனமில்லை. இடுக்கத்தின் வாசலில் உன்னை சந்தித்தேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இடுக்கமும் மனபாரமும் வேதனையும் வரும்போது
அந்த மெய்யான தேவன் யார் என்பதை ஜனங்கள் காணக்கூடிய ஒரு தருணமாய் இருக்கிறது ஆண்டவரே. நீர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறீர். நீர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீர் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மகத்துவமான சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உலகம் எங்களை தூரத்தில் இருங்கள் என்று சொன்னாலும் கூட உடைய மகன் மூலமாய் நீர் சொன்ன அந்த செய்தியாகப்பட்டது. உம்மிடத்தில் நாங்கள் எவ்வளவு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதை இந்த காலங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவரே. தேவனே, அறியாத ஜனங்களை நீர் கண் நோக்கி பாரும். அவர்கள் மீது நீர் எவ்வளவு இரக்கமாய் இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. உம்முடைய அன்பு குறையவில்லை ஆண்டவரே. உம்முடைய துவத்தில் ஆண்டவரே அழிப்பது என்பது ஒன்று கிடையாது. அதனால்தான் நீர் அழிவை எடுத்துக்கொண்டீர். இதை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நாங்கள் அநேகருக்கு சொல்ல வேண்டும் ஆண்டவரே. நீ சொல்லிய ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறுவதை நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். இதை விட மோசமான காரியங்களைத்தான் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று உம்முடைய வேதத்தில் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் ஐயா. சமாதானம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு காலம் ஆண்டவரே. கர்ப்பஸ்திரிக்கு வேதனை வருவது போல் வரும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். மலேசியாவில் இருக்கக்கூடிய நாங்கள் அந்த அனுபவத்தில் கடந்து செல்லாவிட்டாலும் இந்தியாவில் இன்னும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கடந்து போவதை ஆண்டவரே நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம். தேவனே, நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இந்த பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு தேசத்தோடும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் மன்றாட வேண்டியது, கேட்க வேண்டியது எங்களுடைய வேண்டுதலாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்மால் மட்டுமே இந்த காரியத்தை நிறைவு செய்ய முடியும் ஆண்டவரே. மனிதனுடைய அறிவும் ஞானமும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. எப்படியாப்பட்ட ஞானியாயிருந்தாலும் இந்த உலகத்தில் ஆண்டவரே கடைசியாய் உம்மிடத்தில் கையேந்த வேண்டிய ஒரு நிலை இதுதான் மனிதனுடைய சுபாவம் ஆண்டவரே. தேவனே, இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காகவும், அங்கு ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்காகவும், அவங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்து இந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே பண ஆசையினாலும் ஆண்டவரே அதிகாரத்தினாலும் அகம்பாவத்தினாலும் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே மருத்துவத்தை சரியான முறையில் செய்யத்தக்கதாக அவருடைய இருதயத்தில் நீர் பேசும். இந்த பிள்ளைகளை ஏற்று நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அமேன். அமேன். ஜெபிப்போம். இரக்கத்தின் ஐசிரமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உலகளாவிலே விசுவாச பிள்ளைகள் ஒன்றிணைந்து மன்றாட்டை இரடக்கவும் கர்த்தாவே உம்முடைய ஜனத்திற்காகவும் தேசத்திற்காகவும் ஜபத்தின் வாயிலாக பரிந்துரைக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சுவாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா தொற்று நோய் நிமித்தம் ஆண்டவரே அநேகரும் பாதிக்கப்பட்டு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம்.
இந்த கொடூரமான தொற்று நோய் நிமித்தம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை கேட்கும் பொழுது மனவேதனையும் துக்கத்தையும் மனதிலே ஆண்டவரே கலக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆய்வின்படி புள்ளி விவரங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே அதை மிகவும் எங்களை வருத்தத்தையும் அதிக கவலையும் உண்டாக்குகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலேயாவது உறுப்பினர்களாவது விசுவாசிகளாவது நண்பர்களாகவது இதில் ஆண்டவரே அகப்பட்டிருக்கிறார்கள். எப்போ நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவோம் என்று சொல்ல நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து வேதம் சொல்கிற வண்ணமாக என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்குரைத்தவரே ஆண்டவரே எங்களுடைய மீறுதல் பாவங்களுக்காகவும் எங்களுடைய திருச்சபை விசுவாச பிள்ளைகளுடைய பாவத்துக்காகவும் எங்களுடைய நண்பர்கள் உற்றா உறவினர்கள் தேசத்தினுடைய பாவத்திற்காகவும் ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே மன்றாட்டை ஏறெடுக்கிறோம். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் உமை குறித்து தானே சத்தியத்தை இன்னும் அறியாமலே இருக்கிறது குறித்து நீர் அறிந்திருக்கிறீங்க. அவர்களும் உமை குறித்து அறிய வேண்டும். உம்முடைய நித்திய நம்பிக்கையும் குறித்து அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவரே வேதாகமத்தில் நீர் சொல்லி இருக்கிற காரியத்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்களுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடனே கூடிய விண்ணப்பத்தினாலே வேண்டுதனாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களிலும் உங்களுடைய சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும். ஆண்டவரே இந்த நாட்களுக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய வருகையை மிகவும் துரிதமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொடுத்து போற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆயத்த நிலையில காணப்பட வேண்டும். சமாதானம் சமாதானம் என்று கூறுவது சடிதிலாக ஆண்டவரே அழிவு வந்துவிடுகிறது. ஆனால் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று உண்மை உத்தமமாக ஜீவிப்பதற்கும் உம்முடைய வருகைக்காக அவளுடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தையும் வாஞ்சியும் எங்களுக்கு கொடுக்கும் பிடிக்கும் எங்களை ஆண்டவரே உம்முடைய கருத்துக்குள்ளாக சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த குழுவில் எடுத்து நடத்தக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் மிகவும் பாரத்தோடு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் இந்த இணைப்பில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே எங்களை நீர் இந்த நாளிலே சந்தித்தருளும். எங்களை உம்முடைய உள்ளம் கருத்துக்களாக அர்ப்பணித்து இந்த நாள் நல்ல பொழுதாக அமைவதற்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கிருபியாக செய்தருளும் மீன் என்றும் அருமைநாதன் இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன். ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறுவாதிருங்க. ஆமீன். நன்றி அங்கிள் மற்றும் பாஸ்டர்ஸ் இந்த மன்றாட ஜபத்தை ஏற்பதற்காக. இவ்வேளையிலே நமக்கு வந்து நன்றி உரை கூறுவதற்காக சிஸ்டர் கீர்த்னாவை நானே அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் சுஸ்திரம். யூகே நடத்தும் இந்த 24 மணி நேர ஒளிகளாகிய தமிழ் மக்கள் பங்கேற்கும் தொடர் ஜப ஆராதனையில் மலேசியாவுக்கு பங்கு அளித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் பாடவும் சாட்சிகள் கூறவும் சேர்ந்து ஜெபிக்கவும் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. மேலும் உலக நாடுகளுக்காகவும் தொடர்ந்து மற்றவும் பங்கேற்கும் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அமேன். அமேன் சிஸ்டர். நன்றி சிஸ்டர் கீர்த்தனா. ஓகே, இதுவரையில இந்த ப்ரோக்ராம் எங்க கூட இணைந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஓஸ்டியிடம் நான் வந்து ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ. அமேன். அமேன். மலேசியா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, என் 44 உம் முகத்தை எனக்கு மறையாரியும் உமது செவியை நிறத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருள செய்யும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்ம எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக.
மீண்டுமாக நம்முடைய மலேசியா டீம்ல அருமையான முறையில ஜபத்தையும் நல்ல ஒரு செய்தியும் நம்ம நல்ல ஒரு ஆவிக்குரிய வழியில் வளர்வதற்காகவும் இந்த ஆபத்தான இந்த இப்படிப்பட்ட இந்த காலத்திலும் ஆண்டவரை நம்மை பாதுகாக்க வேண்டும், இந்த கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், இந்த நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுத்தமைக்காக பாஸ்டர் எட்வின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுதும் நம்ம மலேசியாவில் இருக்கிற மக்களுக்காக அந்த கொரோனா அவர்களையும் பார்க்காமல் இருப்பதற்காக நம்முடைய அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுக்காகவும் நல்ல ஒரு ஜபத்தை ஏறெடுக்குமாறு எனக்கு மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜான் சாமுவேல் நீங்க கொஞ்சம் அன்மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர் ப்ளீஸ். ஜெபம் செய்வோம். இயேசப்பா, நீங்க இருக்கிறதுக்காக நன்றி, நீங்க எங்களை தெரிஞ்சதுக்காக நன்றி. அந்த தயவில் தான் நாங்கள் இவ்வளவு காலமா நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களை மட்டும் நீங்க கை விட்டுறாதீங்க, நாங்க கை விட்டாலும் எனக்கு நாங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லோருக்குமே கஷ்டமா தான் இருக்கு ஆண்டவரே, யாருமே சந்தோஷமா இல்லை. ஆனா இருந்தாலும் இயேசு எங்களை காவலரா இருக்கிறதுனால அந்த அடைக்கலத்துல நாங்கள் ஆறுதல் பற்றி சமாதானமா அறிந்து உங்களை துயித்து உங்கள் நாமத்தை மகிமென்று இருக்கோம் ஆண்டவரே. அதே நேரத்துல நாங்க இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் உங்களுடைய கிருபினால ஆரோக்கியமாக இருந்து மத்தவங்களுக்கு நாங்க ஜெப செய்யறதுக்கு இந்த நேரத்தை கொடுத்துக்க நன்றி. தொடர்ந்து விசேஷமாக இந்திய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீ தொட்டு பேர்பராக ஆசீர்வைங்க. விசேஷமாக மருத்துவ ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களும் நோய்பட்டிருக்கிறவங்களும் டாக்டர்ஸ்களும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைனர்ஸும் எல்லாருக்குமே நீ விசேஷ முறையில் அந்த இடத்துல நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க. அவங்களோட தேவையான ஆக்சிஜன் சரி, பெட்டில் சரி, ஹாஸ்பிட்டல் போதுமான இடமும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டி உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவைப்படுது, ஆனா அதே நேரத்துல உங்களுடைய சித்தம் மட்டுமே இங்க நிறைவேற்றத்தக்கத உதவி செய்யுங்க. எங்களோட ஒரு விஷயம் கூட நீங்க கருத கூடாது ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மட்டுமே தான் மகிமைப்படணும். நன்றி. தொடர்ந்து இங்க நடக்கக்கூடிய 20 மணி நேரம் உள்ள ஜெபம் ஆராதனையை நீ ஏற்றுக்கொண்டு அடுத்த கனடால குழு நடத்தும் போது உங்களுடைய பரிசுத்தவை அங்கேயே இருந்து எங்களை வழிநடத்தபடி இயேசுவின் பிறல கேட்கிறேன். ஜீவனுள்ள பரிசுத்தல்ல பரம்பிதாவே. ஆமேன். 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 தேங்க்ஸ் பாஸ்டர். ஆண்டவர் நீங்க செய்யற ஊழியத்தின் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்முடைய தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருங்க, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கணும். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற கனடா டீம் பிரதர் மூர்த்தி இருக்கிறாங்க, அவங்க எடுத்து நாங்கள் படைக்கிறோம். நன்றி எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்த பிரதர்.